हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க கூடியது ரொம்ப ரொம்ப அற்புத குணமிக்க ஒரு மூலிகை பூவை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த பூவை பாத்தீங்கன்னா 12th ஸ்டூடண்ட்க்கு அதுவும் பயாலஜி ஸ்டூடண்ட்க்கு ரொம்பவே தெரியும். ஏன்னா பிரித்து மேஞ்சிருப்பாங்க, ஓரளவு தெரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா மித்த எல்லாருக்குமே இந்த பூவை பார்த்தா அழகு காண்டி வளர்க்கக்கூடிய ஒரு பூவுன்னு மட்டும் தாங்க நினைப்போம். இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இதோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சங்கப்பூ வந்து ஒரு 4-5 பூ அளவுக்கான எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாஸ்ல வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி, அதாவது நம்ம குடிக்கிற அளவு தாண்டியும் கொஞ்சம் கொதிக்க வச்ச தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில இந்த பூக்களை ஒரு 4-5 போட்டுக்கலாம். இதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான தேன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இது ஒரு கிரீன் கலர்ல இல்ல ஏதோ ஷேடோல இருக்கும். அதுக்கப்புறமா இதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனை பிழிஞ்சு அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா இதோட கலர் வந்து பர்பிள் கலர்ல, அதாவது ஊதா நிறத்துல வந்து மாற ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணி. இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கும் போதே பாத்தீங்கன்னா நல்லா குடிக்கிற பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அதாவது டீ காஃபி எந்த பதத்தை குடிப்போமோ அந்த அளவுக்கு இது வர ஆரம்பிச்சிடும். சோ இந்த ட்ரிங்கை காலை வேளையில ரெகுலரா எடுக்கலாங்க, சைடு எஃபெக்ட் எதுவுமே ஏற்படாது. இந்த ட்ரிங்கை உங்களால ரெகுலரா எடுக்க முடியாட்டும் வாரத்துல ஒரு தடவையாவது மிஸ் பண்ணாம எடுங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை சொல்லதே கண்டிப்பா நீங்களும் எடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த டீயை எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புக்கு ஓவரான அழகை கொடுக்கும், ரொம்பவும் இளமையா வச்சிருக்கும். என்னதான் வயதானாலும் நமக்கு ஒரு இளமையான தோற்றத்தை கொடுக்குறதுக்கு இந்த டீ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பெண்களோட முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கருப்பி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கருப்பையை பலப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பூவுக்கு அதிகமாவே இருக்குதுங்க. கருப்பையில இருக்கக்கூடிய நீர்க்கட்டிய கரைக்கும், அதே மாதிரி மாதவிடை சம்பந்தமான பிரச்சனைக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் பாத்தீங்கன்னா மனச்சோர்வு மனக்கவலை இதனால ரொம்பவே அவதிப்படுவாங்க, அந்த மாதிரி மனச்சோர்வு சரி பண்ணக்கூடிய அமிலத்தன்மை இந்த பூவுக்கு அதிகமா இருக்கு. இந்த பூவுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா சில பேருக்கு மூச்சு திணறல் பிரச்சனை எப்பவுமே இருக்கும், அந்த பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு இந்த பூ ரொம்பவே பயன்படக்கூடியதா இருக்கும். ரொம்பவே முக்கியமா இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த பூ ரொம்ப ரொம்ப பயன்படும். இன்னும் ஏகப்பட்ட பயன்கள் இந்த பூக்கள்ல இருக்கு. இந்த டீயை நீங்க ரெகுலரா எடுக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்ட கொடுக்கக்கூடியது. கண்டிப்பா இந்த பூ கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல நெல்ல உலர்த்தி ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பப்ப டீயை ப்ரிப்பேர் பண்ணி குடிங்க. இவ்வளவு பயங்கள் இருக்கக்கூடிய இந்த டீயை மிஸ் பண்ணாம எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம், பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.